ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கொங்கு அடுக்கலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட்னால தான் நாங்கள் 600+ சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டு ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் க்ராஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ அதுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் எங்களோட நன்றி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னா கேரட் ஐஸ்கிரீம் ரெசிபி. ஸோ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. முக்கால் லிட்டர் பால் எடுத்துக்கோங்க, அதாவது ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கணும். தண்ணி இதில் கலக்காம தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நான் ஒரு கப் கேரட் வந்து உங்களுக்கு தின்னாக ஸ்லைஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறமா நான் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேன் சுகர் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் எடுத்திருக்கேன். இப்போ கேன் சுகர் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு நார்மல் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் முக்கால் கப் எடுத்தால் போதும். கேன் சுகர் ஸ்வீட்னஸ் வந்து கம்மியாக இருக்கனால நான் ஒரு கப் தான் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா முந்திரி வந்து ஒரு 5 முந்திரி எடுத்துக்கோங்க. நம்ம வேகிறப்ப இதை ஆட் பண்ணி இதை அரைக்கிறதுக்கு. ஸோ இதை எப்படி பண்ணலாம்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேனில் நம்ம எடுத்துக்கிட்ட பால் ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறம் இதிலேயே நம்ம எடுத்துக்கிட்ட இந்த முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பால் வந்து ஒரு 1/4 பங்கு அளவு குறையிற வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து கலக்கி விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப கலக்கணும்னு இல்லை. ஸோ கொஞ்சம் அந்த ஆடை ஃபார்ம் ஆகிறப்போ அதெல்லாம் சைட்லேருந்து எடுத்து உள்ளே விட்டுருங்க. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் அது ஆகட்டும். நம்ம வந்து இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் 1/4 பங்கு வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற ஆடை இப்படி ஃபார்ம் ஆகிறது எல்லாத்தையும் எடுத்து எடுத்து உள்ளே விடுங்க. அப்போ தான் இன்னும் க்ரீமியாக இருக்கும் ஐஸ்கிரீம். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெவி பாட்டம் பேனாக யூஸ் பண்ணும், அடிகனமான பாத்திரம் வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி கீழே வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இது 1/4 பங்கு குறைஞ்சோன்னே நம்ம உள்ளே போட்ட கேஷ்யூஸ் எல்லாம் வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த கேஷ்யூஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு கரண்டி அளவு பால் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கடைசியாக ஆட் பண்ண. ஸோ ஐஸ்கிரீம் திக்காக இருக்குது, ஏன்னா நம்ம எந்த மாவும் கஸ்டர்ட் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ கேஷ்யூவை நம்ம வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போது நம்ம அந்த கேஷ்யூ எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்திருந்த கேரட் வந்து இந்த பாலில் வேகணுங்க. ஸோ அதனால் இதில் ஆட் பண்ணி விட்ருங்க. ஸோ பாலும் வந்து சுண்ட ஆரம்பிச்சிடும், கேரட்டும் வெந்துடும். இது பார்த்திங்கன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணணும். இல்லாட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே ரொம்ப அடிப்பிடிச்சு கருக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து பால் வந்து குறையணுன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இன்னும் அப்போ தான் டேஸ்ட்டாக நம்மளுக்கு வரும். ஹை ஃப்ளேம் வச்சு பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், பாலும் நல்லா குறைஞ்சிருச்சு. நம்ம கேரட்டும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஸோ நீங்கள் எடுத்து பார்த்து மசிச்சு பாருங்கள். நம்மளுக்கு நல்லாவே வெந்துருச்சு கேரட்டை. இப்போ ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம அந்த எடுத்து வச்சிருந்த கேஷுவை 1 or 2 அரைச்சா போதுங்க. ஏன்னா நம்ம அளவாக போட்டனால அந்த அளவு கரைஞ்சால் போதும். கடைசியாக நம்ம இது எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணுறனால கொஞ்சமாக நம்மளுக்கு அந்த கேஷ்யூ மில்க் மாதிரி கிடச்சாவே போதும். அதையே இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்துக்கிட்ட பால் அளவில் பாதி அளவுக்கு குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சமாக கெட்டியாயிருக்கு, இந்தளவு கெட்டியானால் போதும். ஏன்னா நமக்கு இங்கே கேரட்ஸும் இருக்கிறனால நம்ம இதை வந்து ஆற வச்சு அரைக்கிறப்போ இது நல்லாவே திக்காயிடுங்க. ஸோ இந்தளவுக்கு போதும். நம்ம இனி வந்து இதையை இறக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது ஃப்ளேம்லேருந்து எடுத்து இறக்கி வச்சுட்டு இப்போ நீங்கள் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அடுப்பு மேலே நம்ம வச்சுட்டே வந்து ஃப்ளேமில் வச்சுட்டே ப்ரௌன் சுகர் வந்து ஆட் பண்ணக்கூடாது. அதாவது கேன் சுகர் ஆர் வெல்லம் எது நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதை அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா அசிடிக் கண்டென்ட் இருக்கிறனால சீக்கிரமாக வந்து உங்களுக்கு பாலை வந்து திரிய வச்சிடும். ஸோ நீங்கள் அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு தான் இதில் ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து வெல்லமாக ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் ஆர் கரும்பு சர்க்கரை என்ன எடுத்துருந்தீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இது நான் நல்லா கலக்கி விட்டாச்சு. ஸோ இதை வந்து நம்ம இப்படியே நல்லா ஆற வரைக்கும் விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துறீங்க அப்படின்னா வெல்லம் வந்து கரும்பு சர்க்கரை விட ரொம்ப இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம சொன்ன குவான்டிட்டியை விட கொஞ்சம் கம்மி பண்ணியே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இந்த சர்க்கரை ஸ்வீட்னஸ் பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணி கலக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு, இன்னும் கொஞ்சமாக திக்காக இருக்குது. ஸோ நம்ம இப்போ இதை 2 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த கேரட் நல்லா மசியும். ஸோ நீங்கள் வந்து டோட்டலாக இந்த திக்னஸ் கன்சிஸ்டன்சிக்கு வரக்கு நம்மளுக்கு 40 மினிட்ஸ் ஆச்சு அடுப்பில் வச்சதுலேருந்து. ஸோ இப்போ நம்ம இதையே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இதை நம்ம ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லாட்டி கிளாஸ் கண்டெய்னர் ஏதோ ஏர்டைட்டாக இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி இதை வந்து ஒரு 2 hours நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 hours ஆயிடுச்சு, இதை ஓப்பன் பண்ணிக்கலாம்.
இதை நம்ம மறுபடியும் ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டதை நீங்கள் 2 hours வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் இதை அரைச்சிக்க போகிறோம். ஸோ 2 times நீங்கள் அரைச்சி எடுத்தாவே நம்மளுக்கு போதும், க்ரீமியாக தான் கிடைக்கும். இன்னும் நல்லா க்ரீமியாக வேணும்னா நீங்கள் இதே ப்ராசஸ்ஸை இன்னும் ஒரு 2 times, அதாவது 4 times கண்டினியூஸாக ரிப்பீட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு 6 hours to 8 hours வந்து நீங்கள் இதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம 8 hours வச்சதுக்கப்புறமா நம்ம ஐஸ்கிரீம் செட் ஆகி நல்லா வந்துச்சு. நம்ம இதை இப்போது ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான க்ரீமியான கேரட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் இதில் வீட்லேயே பண்ண வேஃபில் கோனில் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நம்ம நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து சாக்லேட் சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்சது ஏதோ நட்ஸு இல்லை ஹனி எது வேணால் நீங்கள் போட்டு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் ஆஃப் த டேங்க, இன்றைக்கி நம்ம கேரட் ஐஸ்கிரீம் திக்காகிறதுக்கு கேஷ்யூநட் வந்து சேர்த்துருந்தோம். இப்போ கேஷ்யூநட் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க பாதாம் வந்து நீங்கள் சுடுதண்ணியில் ஊற வச்சு அதை தோல் உரிச்சு இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி அதையும் கூட ட்ரை பண்ணலாம். அப்புறம் இதில் வந்து சில பேர் அந்த ஸ்பைஸ் லவர்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்கள் சின்னமன் பவுடர் இல்லாட்டி கார்டமன் என்ன உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிச்சதோ அதை நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சு பார்த்தா இன்னும் நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே வர ஒயிட் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.